ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காவடி ஸ்பெஷல். ஆடி காவடி வந்து எங்கள் ஊரில் எப்படி தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்கோன்ற வீடியோவும், அதுக்கப்புறம் தீர்த்தமலை முருகன் கோவிலுக்கு போகிறோம் அதோட வீடியோவும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பூஜை ரூமுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, ரெடி பண்ணிவிட்டு விளக்கேற்றி ரெடியாக இருக்குது. நாங்கள் வந்து காவடி எடுக்கிறதில்ல, அதனால் நாங்கள் சும்மா படையல் போட்டு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போ வந்து பூஜை ரூம் எல்லாமே ரெடியாக இருக்குது, சமையலும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா உளுந்து வடை, கீரை பொரியல், ரசம், வெண்டைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், பால் பாயாசம், அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சாம்பார், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ். ஸோ இதெல்லாமே தான் நான் வந்து இன்றைக்கி சமைச்சிருக்கேன். ஸோ படையல் போட்டுட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு வேண்டியது தான். இப்போ வந்து விளக்கேற்றி ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தீர்த்தமலை கோவிலோட என்ட்ரன்ஸ், ரொம்பவே கிராண்டாக இருந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்லே கூட்டமாக இருக்கும், பட் கூட்டம் கம்மியாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன இன்றைக்கி ரொம்ப கூட்டமாகவே இல்லைன்னு யோசித்து பார்த்தா, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ கூட்டம். செம்ம ஜாலியாக இருந்தது, கடைங்கள்லாம் போட்டிருந்தாங்க இந்த தடவை நிறைய கடைங்க. கார் வண்டி விட்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்கோம், ஏன்னா இங்க வந்து ஃபுல்லா டிராஃபிக்கா இருக்கு, ஃபுல்லா வண்டி அங்கங்கே பார்க் பண்ணிருக்காங்க. லக்ஷய் வந்து பின்னாடி லக்ஷய் நிறைய கடைங்க இருக்குல்ல. பண்ணலாம் சிதாச்சல்ல
கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. வர வழியில் சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த ஆடி கிருத்திகையை வந்து செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் எந்த மாதிரி உங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்களும் பார்ப்பீங்க. டாடா, பை பை.